ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுக்க போறோம் ஷேர் பேடிஎம் ஷேரை அதானி குரூப் வாங்க போறதா ஒரு தகவல் நியூஸ் எல்லாம் பரவிக்கிட்டு இருக்கு அப்படி வாங்கினாங்க அப்படின்னா அதானியோட பங்கு கடகடன் அப்படியே மேலே ஏறிடுமா அதோட ஏற்கனவே இறங்குன அந்த முகம் வந்து மாறிடுமா அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்கு ஸோ என்ன நிலவரம் இது உண்மையான நியூஸ் தானா அவங்க வாங்குவாங்களா என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம அருள்கிட்ட கேட்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ பேடிஎம் வந்து அதானி குரூப் வாங்க போறதா ஒரு நியூஸ் இருக்கு இது எந்த அளவுக்கு உண்மை அப்படி வாங்கினாங்க அப்படின்னா அதானி இந்த ஷேர்ஸ் வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருமா எப்படி சார் ஆக்சுவலா இது மாதிரி ஒரு தகவல் அப்படின்றது புதன்கிழமையில இருந்து உலா வந்துட்டு இருக்குது நம்ம பாக்குறோம் இந்த தகவல் வந்த உடனே அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல பேடிஎம் ஷேர் அப்படின்றது வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு அப்பர் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டு நாள வந்து நமக்கு ஒரு அப்பர் சர்க்கியூட் இருந்தது நம்ம பார்த்தோம் புதன்கிழமை அன்னைக்கு ஆக்சுவலா செவ்வா செவ்வா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபாயில க்ளோஸ் ஆன அந்த ஸ்டாக் வந்து மறுநாள் அப்படின்னு பார்க்கும்போது கட கட கடன் ஒரு அப்பர் சர்க்கியூட்ல போயிடுச்சு ஸோ அதை முந்நூத்தி ஐம்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு அது திரும்பவும் வியாழக்கிழமை அப்படின்னு பார்க்கும்போது இன்னொரு அப்பர் சர்க்கியூட்ல போயிடுச்சு நான் முன்னூத்தி எழுபத்தி ஏழு ரூபா நாற்பது கட கடன் அது ஏறின ஒரு ஏற்றம் இந்த ரெண்டு நாள்ல முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டுல இருந்து எங்க போயாச்சு முன்னூத்தி எழுபத்தி ஏழு நாற்பது இந்த நிலைமையில இந்த தகவல் அப்படின்றது ரெண்டு நாளா ஹாட்டா இருந்தது பேடிஎம்ல வந்து அதானி குரூப் வந்து அக்வைர் பண்ண போறாங்க அப்படின்ற தகவல் ஸோ அந்த தகவல் அப்படின்றது வந்து ஸ்பெகுலேட்டிவ் நேச்சர்ல இருந்தது அந்த மாதிரி உண்மையா ஒரு தகவல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது பிறகு எக்ஸ்சேஞ்ச் ஃபைலிங்லையும் பேடிஎம்மோட அஃபிஷியலான ஒரு ஃபைலிங்ல என்எஸ்சிக்கு ஃபைல் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி நாங்க அந்த மாதிரி எதுவும் தகவலை இல்லை அந்த மாதிரி எதுவும் எதுவும் இல்லை இது ஒரு ஸ்பெகலேட்டிவ் ரூமர் தான் அப்படின்றத அவங்க தெளிவு பண்ணிருக்கிறாங்க அதனால அஃப்கோர்ஸ் பிரச்சனை இருக்குது பேட்டியத்துக்கு அப்படின்றது உண்மைதான் ஏற்கனவே அது நிறைய லாஸ்ல இருக்கிறது நம்ம பாக்குறோம் அதே மாதிரி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து அவங்களுடைய அந்த பேங்கிங் ரிலேட்டடான ஆக்டிவிட்டீஸ் அதெல்லாம் வந்து கொஞ்சம் முடக்கியிருக்காங்க ஆனால் பேமெண்ட் சைடில் அது இன்னும் பேடிஎம் வழியா பேமெண்ட் பண்ணுறதுன்றது எந்த பிரச்சனையும் இல்லை இருந்தாலும் அவனுடைய பிஸ்னஸ் அப்படின்றது அடிவாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறது நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி எப்பயுமே வந்து இந்த கார்பரேட் கவர்னன்ஸ்ன்ற வந்து ஒரு ஒரு கம்பெனியோட பேர் அடிபட்டாவே அது வந்து மார்க்கெட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சிரமமான நிலைமை தான் இருக்கும் ஏன்னா மக்களுக்கு மேல இருக்கிற கான்பிடன்ஸ் கொஞ்சம் அடி வாங்கும் அப்படின்றதுதான் இருந்தாலும் இப்ப இந்த தகவல் அப்படின்னு நீங்க சொன்னது ரெண்டு நாளா ரூமரா இருந்தது அந்த ரூமரான தகவல்ல நடந்த ரெண்டு நாளோட அப்பர் சர்க்கியூட் இன்னைக்கு முடிவுக்கு வந்ததா கூட நம்ம எடுத்துக்கலாம் ஏன் அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கும் பாத்தீங்க அப்படின்னா காலையில ஒரு கேப் அப் ஓப்பன் அது ஸ்ட்ராங்காவே ஓப்பன் ஆனது பார்த்தோம் முன்னூத்தி எண்பத்தி நாலு ரூபாய்க்கு நேத்திக்கு வந்து அது முன்னூத்தி எழுபத்தி ஏழு ரூபாய் நாற்பது காசுல இருந்து இன்னைக்கு காலையில ஓப்பன் ஆகும்போது ஒரு பெரிய கேப் ஆஃப் த்ரீ எயிட்டி ஃபோர் அப்புறம் த்ரீ நைன்டி சிக்ஸ் வரைக்கும் போயிட்டு இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே முடியும் போது முன்னூத்தி அறுபது ரூபாய்க்கு வந்து முடிஞ்சிருக்கிறது நம்ம பாக்குறோம் ஏறக்குறைய அந்த ரெண்டு நாளோட அப்பர் சர்க்கியூட்டும் இன்னைக்கு ஹையும் எல்லாம் முடிவுக்கு வந்தாச்சு இது வந்து இப்போதைக்கு இல்லை அப்படின்றத நம்ம தகவலா எடுத்துக்கணும் இந்த மாதிரி தகவலின் அடிப்படையில எல்லாம் போயிட்டு வாங்கி மாட்டிக்க கூடாது அப்படின்றதையும் நம்மளுடைய நேரலுக்கு நான் சொல்ல விரும்புறேன் ஏன் அப்படின்னு சொன்னா இப்போ இந்த ரெண்டு நாள் அப்பர் சர்க்கியூட்ல இருந்த அந்த சிச்சுவேஷன்ல இப்ப ரிலீஸ் ஆன உடனே யாராவது வாங்கியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு ஒரு நாள் என்ன இருக்கும் முன்னூத்தி தொண்ணூறுல இருந்து முன்னூத்தி அறுபது ரூபாய்க்கு இந்த பங்கு வீழ்ந்தத நம்ம பாக்குறோம் அதனால இந்த மாதிரி ஒரு ரூமர்ஸ் வரும்போது தயவுசெய்து யாரும் போய் மாட்டிக்காதீங்க அந்த விஷயம் கன்ஃபார்ம் ஆனா மட்டும்தான் நம்ம அதை பத்தி யோசிக்கணும் அதர்வைஸ் ஆல்சோ இப்போதைக்கு பேடிஎம்ல கையை வைக்காம இருக்கிறதும் நல்லது இப்போதைக்கு நீங்க கேட்ட தகவல் பிரகாரம் அந்த அப்பா அதானி குரூப்ஸ் வந்து பேடிஎம் அக்வயர் பண்றதுக்கு அப்படின்றதுக்கான அந்த செய்திகள் இதுவரைக்கும் அது வந்து ஒரு உண்மையான செய்தியாக வெளிப்படவில்லை அப்படின்றத நம்ம தெளிவுபடுத்த விரும்புகிறோம் யாரும் அவசரப்பட்டும் போய்ட்டு வாங்கி மாட்டிக்க வேணான்ற ஒரு எச்சரிக்கையும் கொடுக்கும் ஓகே சார் ஸோ இது வந்து அப்போ ஒரு ரூமர் நியூஸாக தான் இருக்குது அதனால் இப்போதைக்கு நம்ம யாரும் அவசரப்பட்டு வாங்க வேண்டாம் அப்படின்றத சொல்லிட்டீங்க ஸோ கண்டிப்பாக பார்க்குற எல்லாருமே வந்து என்னன்றத நீங்களும் ஆராய்ச்சி பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிளையும் நீங்கள் கேட்டுட்டு முதலீடு பண்ணுங்கள் சார் நம்மளோட கிளாஸை பற்றி சொல்லிடுங்க சார் கண்டிப்பாக நம்ம மென்டாஷி ப்ரோக்ராம் ஸ்டாக் மார்க்கெட் ஃபார் லிவிங் இந்த ப்ரோக்ராம் அப்படின்றது வர மண்டேல இருந்து ஸ்டார்ட் ஆகுது லைவ் மார்க்கெட்லேயே கல்ல ஒன்பது மணில இருந்து பதினோரு மணிக்கு நான்கு வார காலம் மண்டே டு ஃப்ரைடே நடக்குது இதுல முக்கியமா நம்ம ஒரு நீண்ட காலம் முதலீட்டாளர் இன்வெஸ்டர் ஆகும் ஸ்விங் ட்ரேடர் ஆகும் டே ட்ரேடர் எப்படி நம்ம இதுல வந்து சரியான இடத்துல வாங்குறது இன்ஸ்டிடியூஷன்ஸ் எங்க ஃபோக்கஸ் பண்றாங்கன்ற ஒரு ஏரியாவை எப்படி ஐடென்டிஃபை பண்றதுதான் இந்த ப்ரோக்ராமோட முக்கியமான ஒரு நோக்கம் அதனால ஒரு இது ஒரு வாழ்நாள் கல்வி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இந்த ஸ்கில்லை நம்ம கியோர் பண்ணிக்கிட்டா நம்ம வாழ்நாள் பூரா பங்கு சந்தையில ஒரு ப்ராப்பரான ஒரு இன்வெஸ்டராகவும் பிசினஸ் மேனாகவும் சக்சஸா இருக்க முடியும் அதே மாதிரி அடுத்த வாரம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வெல்த் வே ப்ரோக்ராமும் நம்ம வருது சண்டே நைன் நைன் தேர்ட்டி டு ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் ஸோ இந்த ப்ரோக்ராமும் என்ன ஒரு காஃபி கேன் எப்படி வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணி நம்ம ஒரு வாழ்நாள் போர்ட் ஃபுல்லாக எப்படி கிரியேட் பண்ணலான்றதை நம்ம படிக்கலாம் அதே மாதிரி வர சாட்டர்டே நைட் எட்டு டூ ஒம்போது மணிக்கு ஃப்ரீ வெபினாரும் இருக்கு ஓகே சார் ஸோ உங்களுக்கு ஃப்ரீ வெபினாருக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் நீங்கள் அந்த லிங்க் மூலமாக ஃப்ரீ வெபினாரை புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜூம் லிங்க் அமுச்சிடுவாங்க சார் சொன்ன மாதிரி எஸ்எஃப்எல்லும் அண்ட் வந்து உங்களுக்கு வெல்த் வே ப்ரோக்ராமும் வரப்போகுது வெளித்துவி ஏற்கனவே நிறைய பேர் அட்டன் பண்ணிருப்பீங்க ஸோ இன்னும் யாரெல்லாம் வந்து அட்டன் பண்ணலையோ நீங்க ஜாயின் பண்ணா ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு உங்க பேரு ஊரை வாட்ஸ்அப் பண்ணிடுங்க தேங்க்யூ சார் நன்றி வணக்கம் ஓகே மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம்